வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ரொம்ப நாள் பொறுத்து நம்ம வந்து சாமந்திக்கு வந்து தனிப்பாயக்க போகிறோம். அப்பா வந்து வெளியில் போயிருக்கிறதுனால நான் என்ன தனிப்பாயக்க சொல்லியிருக்காரு. அங்கே இருக்கிற இன்ஜினை தான் நம்ம வந்து கலப்பி தனிப்பாய வைக்கலான்னு இருக்கோம். ஸோ இப்போ வந்து இன்ஜினை எப்படி நம்ம கலப்பணும் அப்படின்றதுனால இப்போ வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னே தண்ணியை வந்து ஃபில் பண்ணணும். ஏன்னா வந்து தண்ணி வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அதனால் தண்ணி ஊற்றி அதை வந்து ஏர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஜின் கலப்புறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து தோட்டத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம். வாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 10 குடத்துக்கு மேலே நம்ம ஊற்றணும். நான் வீடியோ இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். A few minutes later. ஸோ தண்ணி வரல. மறுபடியும் தண்ணி ஃபில் பண்ணலாம். முடியல. Oh shit. Here we go again. Many hours later. மறுபடியும் பல்பா கண்டுபிடிச்சோம். இதுதான் பசுமையா இருக்கணும். அப்பதான் வந்து அந்த சாணி வந்து நாங்க வந்து யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது. காஞ்சி போயிருந்ததுன்னா ரொம்ப நேரம் ஊறணும். இது மாதிரி சாணி வந்து எடுத்து இது மாதிரி இதுக்குள்ள போட்டுருக்கேன். இந்த சாணி வந்து இதுக்கப்புறம் நிறைய சாணி வேணும் எங்களுக்கு. அதனால நாங்கள் போய் எடுத்துட்டு வர போக போறோம். இந்த சாணி பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னே போட்ட சாணி. அது வந்து நிறைய புழுக்கள் வந்து சாப்பிட்டு நல்ல உரமாக்கி விட்டுச்சு இந்த இது மாதிரி வயல் நிலத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாணி வந்து பச்சை பசேல்னு இருக்கு. கையெல்லாம் நம்மளுக்கு அழுக்காக தான் ஆகும். இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு சாணியை எடுத்துக்கோங்க. என் கை பாருங்கள் எது இருக்குன்னு. கர்ம கர்மா இங்கே கூட சாணி இருக்குங்க. இதையும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு போதுமான அளவு சாணியை வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம போய் தண்ணி கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பைப்பு உள்ள ஊற்றலாம். வாங்க. தண்ணியை கொஞ்சம் போதுமான அளவு ரொம்ப அதிகமாலாம் தண்ணி விடக்கூடாது. கொஞ்சம் போதுமான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா கட்டியாக கரைச்சிக்கணும். ஸோ கையை விட்டு நல்லா ஃபுல்லாக கட்டியாக கரைச்சிக்கிறேன். இது மாதிரி டஸ்ட் நிறைய இருக்கும். அந்த டஸ்ட்லாம் எடுத்து கீழே போட்டுருங்க. வந்து சாணி வந்து கரைச்சி எடுத்துட்டேன். ஸோ அது வந்து இந்த பைப்புக்குள்ளே ஊற்ற போகிறோம். ஏன் அப்படின்னா அது வந்து கட்டியாக இருக்கிறதுனால போய் கீழே வந்து ஃபுட்பால், அதாவது ஃபுட்வால்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறைய பேர் வந்து நம்ம கிராமத்துலலாம் வந்து டிஃப்ரெண்டாக பேர் சொல்லுவாங்க. அது அதுக்கு பேர் என்னென்னா அது ஃபுட்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட்பாலில் வந்து நம்ம தண்ணி கீழே போயிட்டுருக்கு. அதாவது குச்சி ஒன்று ஏறிட்டுருக்கோம். அதனால் வந்து தண்ணி கீழே போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து அடைக்கிறதுக்காக தான் இந்த சாணியை வந்து கரைச்சிருக்கோம். அதை வந்து ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டியாக போகுதுன்னு. சாணி எல்லாமே கீழே வந்துடுச்சு. மறுபடியும் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் தண்ணி கொண்டு ஊற்றிக்கலாம். Many hours later. தண்ணீரிலே ஹத்தி தண்ணி வரலையே. ஸோ டோட்டலி ஃபெயிலியர். எல்லாமே ஃபெயிலியர் தான். என்னால இதுக்கு மேல முடியல. கிட்டத்தட்ட 20 குடத்துக்கு மேல ஊத்திறேன். அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. தண்ணி பாய்க்க முடியாது. இந்த இன்ஜின் வந்து அப்பா தான் ரெடி பண்ணணும். இது ஈஸி. சார் பெல்ட் மாட்டியாச்சு. பட் தண்ணி ஊத்துறது வந்து நிக்க மாட்டேது. தண்ணி ஃப்ளோவா போயிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து காலையில உள்ள தண்ணியில முழுவி அங்கே ஃபுட்வால் அதில் வந்து இருக்கிற குச்சை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் மறுபடியும் தண்ணி ஊற்றி கலப்புற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே இங்கேருந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட போய் மாடு மேய்க்கலாம். ஸோ இப்போ மாடு மேய்க்க தான் போயிட்டுருக்கேன். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய் பாய்.